முன்னால வந்து சென்சார் அது முன்னால அத தான போடுங்க இங்க வாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டா வாங்க கந்த மைக் வச்சிங்க சுப்பு சுப்பு பிரஷ் பிரஷ் ஓடியா என்னடா டா லாக அப்படி பிரஷ் சுப்பு சுப்பு உள்ள பிரஷ் எல்லாரும் மைக் கொடுத்தா நான் எப்படி பிரஷ் சொல்லுங்க லோகோ உள்ள வருது என்னது கொஞ்சம் கீழ இருக்கு என்னது கேமரா உள்ள வருது சூரியன் கீழ இருக்கு சூரியன் வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன நீ மேல தூக்கி சுத்த உங்களுக்கு சரி சொல்லுங்க இல்ல ரெண்டுமே தெரியல ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு விளம்பு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மிக மகிழ்ச்சியான செய்தி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கும் அது மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அரசு நிறுவனங்கள் மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியாளை போல செயல்படுறதுனால நம்ம இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு சட்டவிரோத கைதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம். ஒரு அது ஒரு தனிநபர் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அமலாக்கத்துறை அத்துமீறதுங்கிறது வந்து யாருக்கு வேணும்னாலும் அது நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இரண்டு தலித் விவசாயிகளுக்கு இதே பிஎம்எல்ஏ சட்டத்தில் அமலாக்கத்துறை போயிருக்காங்க. இப்படிலாம் நடக்க முடியுமான்னு நம்ம ஒரு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அதனுடைய அராஜகம் எல்லாவற்றையும் கடந்து போராடி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் அவர் வெளியே வந்திருக்கிறது நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பணிகள் வந்து மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. 3.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மன்முக முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பணிகளை, கல்லூரிகள் உட்பட பல விஷயங்களை செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டி இருக்குது. இந்த 2 கிட்டத்தட்ட 15 மாத காலமாக கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினரை இல்லாமல் அவர் பணி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அந்த நிலைமை இன்னைக்கு மாறியிருக்கு. விரைவில் விடுபட்ட பணிகள் அனைத்தையும் வேகமாக செய்து முடிக்க முடியும் நினைக்கிறேன். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் போது வெற்றி விழா செந்தில் பாலாஜி வருவான்னு சொன்னி அதே மாதிரி வந்திருக்காரு. இப்போ கரூர் மக்களுக்கு எப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்க? இல்லை, அவர் வந்திருக்காரு. இன்னும் அவருக்கு உடல்நலமெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அவர் கரூர் வருவார். அவர் வந்த பிறகு நான் வந்து ஒரு மீட்டிங்காக சிலி போகிறேன். உலகெங்கும் இன்னைக்கு பாசிச சக்திகள் வலுத்திருக்கிற ஒரு நேரத்தில் உலகெங்கும் இருக்கிற ப்ரக்ரெசிவான அரசியல் கட்சிகள் ஒரு 140 அரசியல் கட்சிகள் சேர்ந்து வேர்ல்டு ப்ரக்ரெசிவ் அலையன்ஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய மீட்டிங் சிலியில் நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கலந்துக்கிறதுக்கு நான் போகிறேன். அக்டோபர் முதல் வாரத்தில் நான் வந்துடுவேன். அதே நேரத்தில் அவரும் வந்துடுவாங்க. அப்போ உடனடியாக 3 தொகுதிகளையும் நம்ம நன்றி சொல்கிற பணியை முடிப்போம். நன்றி சொல்கிற பணிங்கிறது எப்போவுமே நன்றி சொல்கிற பணி மட்டுமல்ல, மக்களுடைய கோரிக்கைகளையும் பெறுறது தான். ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை, மணப்பாறை, வேடசந்தூர் தொகுதிகளில் நன்றி சொல்லி முடித்து மக்களுடைய கோரிக்கைகளை வாங்கி அதை தீர்க்கறதுக்கான பணிகளை இப்போ நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலையும் விரைவில் பணிகளை நம்ம செய்வோம். ஆட்சியில கூட்டணியிலும் பங்குங்கிற ஒரு விவாதம் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களும் தேசிய அளவில் பெரிய கட்சி, இப்போ கூட்டணியில் இருக்கீங்க திமுகல, உங்களோட கருத்து என்ன இதில் ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்தில்? இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடு இருக்கும், ஒரு செயல் திட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி தேர்தல்ங்கிறது, கூட்டணிங்கிறது, ஆட்சியில் பங்குங்கிறது, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் தான் பேச வேண்டிய விஷயம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் உரிய நேரத்தில் கூட்டணி பேசுகிறப்ப மற்ற விஷயங்களையும் பேசுவாங்க. இப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கான்னு கேட்குறேன், கட்சி சார்பாக கேட்குறேன். இல்லை, அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆட்சி மூலம், அதிகாரத்தின் மூலம் நல்ல பணிகளை செய்ய முடியும்னு நம்புவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல, குறிப்பாக கல்வி, பொது மருத்துவம், உள்கட்டமைப்புகள், வேலைவாய்ப்பு, தொழில், பெண்களுடைய நலன், இந்த மாதிரி விஷயங்களில் மிக தீவிரமாக தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயங்களில் பெரிதாக
எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம்ங்கிற ஸ்கோப் இருக்கும். அதை நம்ம ஏதாவது பிரச்சனைகள் இருந்து குறைகள் இருந்தால் நம்ம உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம். அது உடனடியாக நிறைவேற்றப்படுது. அதனால தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்தல் நேரத்தில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு பணியாற்றுறது மட்டும்தான் நமக்கு நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்தியா கூட்டணி தமிழகத்திலையும் சரி இந்திய அளவுலேயும் சரி நினைக்கிறேன். பூர்ண மதுவிலக்கு குறித்த மாதிரி மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கும். அது தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க பிசிக்கு. அவங்களோட கருத்து இல்லை, விசிகா கட்சி நடத்துகிற மாநாடு, அதுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் அந்த மதுவிலக்கு மாநாட்டில் நம்ம கலந்துக்கிறோம். மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே 2 கருத்துக்கள் இருக்க முடியாது. மிக நிச்சயமாக ஒரு ஒரு எந்த விதமான போதைப் பொருட்களாக இருந்தாலும், அது மதுவாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், எந்த விதமான போதைப் பொருட்களாக இருந்தாலும் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே நினைப்பாங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாக்குறுதியை தேர்தலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நேரத்தில் திமுக தேர்தலில் தோல்வியடைந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ ஒரு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்தா கூட ஒரு இலக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே வந்து ஒரு போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு நாடாக தான் உலகளவிலையும் எல்லாருமே நினைப்பாங்க. அதில் வந்து 2 வேறு கருத்துக்கள் எதுவும் இருக்க முடியாது. அதற்கான வழிமுறைகள் என்னென்னு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தீர்மானிக்கணும். ஒரு 500 மதுக்கடைகளை மூடணும் நம்ம சொன்னாங்க, மூடியிருக்காங்க. அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மது பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகள் மூடப்படும்னு சொல்லி வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கிற மதுக்கடைகள் மூடப்பட்டு, இன்னும் சில பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கிற மதுக்கடைகள் நாங்கள்லாம் கொடுத்தோம், அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. படிப்படியாக மதுவிலக்குங்கிற ஒரு கோரிக்கை இருந்தால் கூட எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. மினி டைட்டில் பார்க்க அறிவிச்சிருக்காங்க. இந்த கரூருக்கு மினி டைட்டில் பார்க் மட்டுமல்ல முருங்கா பூங்காவும் கரூருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு இருக்கிற டர்ன் ஓவரை விட 50,000 கோடி டர்ன் ஓவரை இன்னும் 20 ஆண்டு காலத்துக்குள்ளே நம்ம பண்ணணுங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து நம்ம வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4வது பெரிய எக்ஸ்போர்ட், இந்தியாவிலேயே அதிக அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்குற ஒரு நகரம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து கரூருக்கு ஒன்றிய அரசாங்கம் துரோகம் செய்கிறது. ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட வந்து கரூருக்கு கொடுக்க முடியல. திருப்பி திருப்பி நான் போன 17th லோக்சபா நான் ட்ரை பண்ணேன், இந்த முறையும் நான் போய் அர்பன் டெவலப்மெண்ட் அமைச்சரை பார்த்தேன். ஆனால் வந்து தொடர்ந்து அவங்க ஒரு கைவிரிக்கிற முயற்சியிலேயே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி, பணமதிப்பு நீக்கம் போன்ற விஷயங்களால் கரூர் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவிலான போட்டியை சமாளிக்கிறதுக்கு கரூர் தொழில்துறைக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கோ ஒன்றிய அரசாங்கம் எந்த விதமான பங்களிப்பையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. யாராவது வந்து இல்லை அதை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னு கருத்து கேட்குறாங்க. யாராவது கூப்பிடுறாங்களேன்னு போய் கருத்து சொன்னால் அவங்கள கூப்பிட்டு பொது இடத்துல மன்னிப்பு கேட்க வைக்கிற ஒரு சூழல் மாதிரி மோசமான ஒரு சூழல் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் இந்திய அரசாங்கம் ஒரு ஒரு பேரழிவை தான் நிகழ்த்திக்கிட்டு இருக்குதுங்கிறது வருத்தத்தோடு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கான முயற்சியை செய்கிறாங்க. முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஒரு பிரதமர் செய்யாத வேலையை பேசி நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறாரு. இப்போ நம்ம என்ன கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வல்லைனா கூட மணப்பாறை சிப்காட் பார்க்கில் ஒரு ஃபாரின் கம்பெனி ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு முதலீட்டை செய்ய போகிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பல இடங்கள்லையும் முதலீடு இருக்குது. கரூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதே நிறைய திட்டங்களை நம்ம கொண்டு வந்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து இன்றைக்கி இந்த பார்க் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரூருக்கு வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும்னா நமக்கு ஸ்மார்ட் சிட்டி வேணும். அதனால தான் அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதே மாதிரி அந்த விமான நிலையம் கொண்டு வரதுக்கான முயற்சியும் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உப தேர்தலில் சந்தித்த பொழுது அவரோட தேர்தல் அறிக்கையிலேயே அதை சொல்லியிருந்தார். அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னையும் விமானத்துறை அமைச்சராக திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களை சந்தித்து நாங்கள் பேசினோம். இப்போவும் வந்து இப்போ இருக்கிற மிஸ்டர் நாயுடு அவர்களை பார்த்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த முயற்சியும் எடுக்கிறோம். ஏன்னா கரூர் வந்து ஒரு 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 பெரிய விரிவாக்கத்திற்குரிய ஒரு இடம். தொழில்துறையை பெரிய விரிவாக்கணும்னா நமக்கு அடிப்படை கட்டமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்கிறோம். ஒருவேளை நம்ம இந்தியா கூட்டணி அரசாங்கம் ஆகியிருந்தால் நம்ம கரூரோட லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தால் கூட நம்ம ஒரு போராடி முயற்சி பண்ணியாவது தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்றிய அரசாங்கத்தையும் நம்ம பண்ண வைக்கணும்னு தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். நன்றி.